Hello friends, welcome to Lekha's spoken English videos. In this video, let's learn how to answer the question, what are you doing? What are you doing? அந்த question, what are you doing? அப்படினா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அதுக்கு வந்து ஒரு stranger இல்லனா first time நீங்க பாக்குறீங்க அவங்க உங்ககிட்ட கேட்டாங்க அப்படினா நீங்க எந்த மாதிரி answer பண்ணலாம் அப்படினு நான் answer கொடுத்துக்கறேன். Let's go to our first sentence. I am doing my schooling. நீங்க ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தீங்க அப்படினா I am doing my schooling அப்படி சொல்லலாம். I am doing my college. அப்படினா நான் இப்ப காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன் அப்படினு சொல்லிட்டு அர்த்தம்ங்க. இப்ப I am studying in college அப்படினு சொல்லல, I am doing my college அப்படியும் நீங்க சொல்லலாம். I am searching or hunting job. நான் வேலை தேடிட்டு இருக்கேன் அத எப்படி சொல்லலாம் அப்படினா I am searching job அப்படியும் சொல்லலாம், இல்லனா I am hunting job அப்படியும் சொல்லலாம். நான் அந்த ஸ்லாஷ்ல அந்த வேர்ட் கொடுத்திருந்தேன் அப்படினா நீங்க வந்து either இந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம் இல்லனா அந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். Next, I am working in corporate company. I am working in school. I am working in college. Or I am working in bank. நீங்க எங்க வொர்க் பண்றீங்களோ அந்த பிளேஸ மென்ஷன் பண்ணி நீங்க சொல்லிக்கலாம். I am working in, அதுக்கு அப்புறம் எங்க வொர்க் பண்றீங்களோ அத நீங்க சொல்லிக்கலாம். அதனால தான் நான் டிஃபரண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து அந்த ஸ்லாஷ்ல கொடுத்திருக்கேன். Next, நீங்க business பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத எப்படி அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படினா I am doing business அப்படி நீங்க சொல்லலாம். இப்போ வந்து what are you doing அந்த க்வெஸ்சனுக்கு வந்து ஒரு known person, known personனா தெரிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க வந்து கிராண்ட் பேரண்ட்ஸா இருக்கலாம், அம்மா அப்பாவா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல நெய்பர்ஹுட்டா இருக்கலாம், அங்கிள் ஆண்ட் யார் வேணா இருக்கலாம். அவங்க கேட்கும்போது நீங்க என்ன வேலை பாக்குறீங்களோ அதை நீங்க சொல்லலாம். அத வந்து நிறைய சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன், வாங்க ஒவ்வொரு சென்டென்ஸா பார்க்கலாம். அவர் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ், நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஆம் வாட்சிங் டிவி. இப்ப நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஆம் ஈட்டிங் மை ஃபுட் அப்படி நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட், ஐ ஆம் ஒர்க்கிங் இன் மை லேப்டாப். நான் வந்து லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட், இப்ப நான் இங்க பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ்ல நான் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன் ஒன் ஆ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ ஆம் குக்கிங், நான் வந்து சமைச்சிட்டு இருக்கேன். இப்ப நெக்ஸ்ட் வந்து கிளீனிங்னு கொடுத்துருக்கேன். கிளீனிங் கொடுக்கும்போது ஹவுஸ் நீங்க கிளீன் பண்ணலாம், இல்ல கிச்சன் கிளீன் பண்ணலாம், இல்ல பாத்ரூம் கிளீன் பண்ணலாம். இப்ப நீங்க மாப் பண்ணிட்டு இருக்கலாம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா மாப்னா தொடச்சிட்டு இருக்கிறது, அதை எப்படி சொல்லலாம்னா ஐ ஆம் கிளீனிங் தி ஹவுஸ், இல்லைனா ஐ ஆம் மாப்பிங் தி ஃப்ளோர் அப்படி நீங்க சொல்லலாம். இப்ப நெக்ஸ்ட் வந்து ஐ ஆம் கிளீனிங் தி பாத்ரூம், இல்ல நீங்க ஒட்டுக்கா சொல்லலாம் அப்படின்னா ஐ ஆம் கிளீனிங் தி ஹவுஸ் அப்படி நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட், நான் டஸ்டிங் கொடுத்துருக்கேன். டஸ்டிங்னா ஒட்டடை அடிக்கிறது, பிளஸ் வந்து சோஃபாலாம் வந்து தண்ணி ஊத்தி கழுவ முடியாது, தொடச்செடுக்க முடியாது, அப்ப வந்து டஸ்டிங் தான் பண்ணுவோம். அப்ப ஐ ஆம் டஸ்டிங், ஐ ஆம் டஸ்டிங் தி சோஃபா அது மாதிரி நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட், ரீடிங் நியூஸ் பேப்பர், ஐ ஆம் ரீடிங் தி நியூஸ் பேப்பர், நான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பிளேயிங் கொடுத்துருக்கேன். ஐ ஆம் பிளேயிங், நான் விளையாடிட்டு இருக்கேன். இல்ல நீங்க ஒரு பர்டிகுலர் கேம் விளையாடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஆம் பிளேயிங் கேரம், ஐ ஆம் பிளேயிங் செஸ் அது மாதிரி நீங்க சொல்லலாம். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிக்கிட்டு இருந்தா அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஆம் பிளேயிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நீங்க சொல்லலாம். இப்ப நீங்க சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கீங்க, அதை எப்படி சொல்லலாம், ஐ ஆம் சைக்கிளிங். இப்ப நீங்க வந்து சும்மா பெட்ல படுத்துட்டு இருக்கீங்க, அதை எப்படி சொல்லலாம், ஐ ஆம் லையிங் ஆன் தி பெட். இப்ப நீங்க இது பிளான்ட்டுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க, ஐ ஆம் வாட்டரிங் தி பிளான்ட். இப்ப நீங்க பெட்டுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கீங்க, ஐ ஆம் ஃபீடிங் மை பெட்ஸ் இந்த மாதிரி நீங்க சொல்லலாம்.
Next, I am drawing. Na varanjittiruken. I am coloring. Na color adichittiruken. I am washing my clothes. Na vandu thuni thuvachittiruken. I am washing vessels or utensils. Vessels or utensils na paathrangal. Adha vessels nu sollalam illana utensils nu sollalam. Ippa vandu neenga adha wash pannitirukkeenga appadina I am washing vessels or utensils. Next, I am arranging my things. என்னோட திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். அந்த திங்ஸ் அப்படிங்கிறது விச் கேன் பி எனி திங், புக்ஸ், க்ளோத்ஸ், செப்பல்ஸ், விச் கேன் பி எனி திங். நெக்ஸ்ட், ஐ ஆம் டூயிங் யோகா. நான் யோகா பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஆம் டூயிங் மை ஹோம்ஒர்க். நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஆம் பிளேயிங் கீபோர்டு. நான் கீபோர்டு வச்சிட்டு இருக்கேன். ஐ ஆம் பிளேயிங் கிட்டார். நான் கிட்டார் வச்சிட்டு இருக்கேன். இல்லை வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன வாசிட்டு இருக்கீங்களோ அதை நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட், ஐ ஆம் லிசனிங் டு மியூசிக். நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து ஹியரிங் சாங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கம்ப்ளீட்லி ராங் சென்டென்ஸ். ஐ ஆம் லிசனிங் டு மியூசிக் அதுதான் கரெக்டு. நீங்கள் இந்த சென்டென்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணி உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஐ ஆம் கெட்டிங் ரெடி டு கோ அவுட். நான் வெளியில் போகிறதுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஐ ஆம் சிம்பிளி சிட்டிங். நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஐ ஆம் ரைடிங் போட். நான் போட் ஓட்டுறேன். ஐ ஆம் ரைடிங் சைக்கிள். நான் சைக்கிள் ஓட்டுறேன். ஐ ஆம் ரைடிங் பைக். நான் பைக் ஓட்டுறேன், பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட், ஐ ஆம் லேர்னிங் டு ரைட் சைக்கிள். நான் சைக்கிள் ஓட்ட கத்துட்டு இருக்கேன். ஐ ஆம் லேர்னிங் டு ரைட் பைக். ஐ ஆம் லேர்னிங் டு ரைட் போட். நீங்க இது ஓட்டுறதுக்கு வந்து இந்த இடத்துல ரைட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நான் சைக்கிள் ஓட்ட கத்துட்டு இருக்கேன், இல்ல பைக் ஓட்ட கத்துட்டு இருக்கேன், இல்ல போட் ஓட்ட கத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட், ஐ ஆம் டிரைவிங் த கார். நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன். இந்த வெஹிக்கிள் வந்து காருக்கு பதிலாக விச் கேன் பி எனி வெஹிக்கிள், சச்சஸ் டிராக்டரா இருக்கலாம், பஸ்ஸா இருக்கலாம், வேனா இருக்கலாம். ஐ ஆம் டிரைவிங் தி டிராக்டர். ஐ ஆம் டிரைவிங் தி பஸ் ஆர் ஐ ஆம் டிரைவிங் தி வேன். அது மாதிரி நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட், ஐ ஆம் பிளவிங் த லேண்ட். ஐ ஆம் பிளவிங் த லேண்ட். பிளவிங் அப்படின்னா உழுகிறது, அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஆம் பிளவிங் த லேண்ட் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட், ஐ ஆம் டேக்கிங் கேர் ஆஃப் கேட்டல். நான் வந்து கால்நடைகள் டொமஸ்டிக் அனிமல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஆம் டேக்கிங் கேர் ஆஃப் கேட்டல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இன் அவர் லிஸ்ட் இஸ் ஐ ஆம் லேர்னிங் மேக்ஸ். நான் மேக்ஸ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வேற ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ் கிராமர். ஐ ஆம் லேர்னிங் சயின்ஸ். அந்த மாதிரி என்ன நீங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட், ஐ ஆம் ரீடிங் புக்ஸ். நான் வந்து புக்ஸ் ரீட் பண்றேன். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரீடிங் அண்ட் லேர்னிங். லேர்னிங்னா டீப்பா ஃபார் லேர்ன் பண்றது, ரீடிங்னா ஐ ஆம் ரீடிங் ஸ்டோரி புக்ஸ். அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட், ஐ ஆம் ஹெல்பிங் மை மதர். நான் மதருக்கு எங்க அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஆம் சாப்பிங் வெஜிடேபிள்ஸ். நான் வெஜிடேபிள் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஆம் நீடிங் தி டோ. நான் வந்து மாவு பிணைஞ்சிட்டு இருக்கேன் இப்படி நீங்க சொல்லலாம். ஐ ஹோப் யூ ஹவ் லேர்ன்ட் ஹவு டு ஆன்சர் த க்வெஸ்டின் வாட் ஆர் யூ டூயிங். ட்ரை டு லேர்ன் தீஸ் சென்டென்சஸ் அண்ட் யூட்டிலைஸ் தம் இன் த ரைட் பிளேஸ். கீப் லேர்னிங். Keep rocking. Thank you so much.